ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு வேண்டுதலை வந்து நம்ம நிறைவேற்ற போறோம். எங்க அப்படின்னா, நம்ம பழனி போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு எனக்கு மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அடிக்க போறோம். எதனால மொட்டை போடலாம் அப்படின்னு வேண்டுதலை அப்படின்னா, அது உங்களுக்கு கடைசியில நான் மொட்டை போட்டு சொல்றேன். முன்னாடியே சொல்லிட்டேடா, சொல்லிருடா. அது முன்னாடி ஒரு சில பேருக்கு தான் தெரியும், அந்த வீடியோ எதுவும் தெரியாது. அதனால சஸ்பென்ஸா இருக்கட்டும். நான் எதுக்காக வேணும் அப்படிங்கறத வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். அதே மாதிரி இப்போது வந்து நாங்கள் திண்டுக்கல்ல இருக்கோம். காரைக்குடி டு பழனி போயிட்டுருக்கோம். இப்போ திண்டுக்கல்ல இருக்கோம். நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். 4:30-5 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடுத்தது பழனி போயிட்டு மற்ற எல்லா வேலையும் நம்ம பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா பண்றீங்க ரெண்டு பேரும்? ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாம வந்து கார் எடுக்க போறோம். அடுத்தது வந்து டீ குடிக்கலான் இருக்கோம். காலையில எனக்கு கொஞ்சம் நேத்தும் டிராவல் இன்னைக்கும் டிராவல் அப்படிங்கிறதுனால மாமா டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டீ கடை வரைக்கும் நான் டிரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி உட்காந்து ஒரு மாதிரி இருக்கு. திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற ரூட்டில் ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கே நாங்கள் டீ குடித்தோம். அந்த டீ கடையில் இருந்த டீ கடை ஓனர் பொண்ணுங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். நான் அவங்கள வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. நாங்களும் அங்கே டீ, வடை, பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே ஃபேமஸான பால் பன் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் பழனி சிட்டிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி வந்தப்போ. ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போட்டா பழம் வாங்கினோம். சப்போட்டா பழம் வாங்கிட்டு காரில் ஏறி உட்காந்துருக்கோம். பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 kilometers தான் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். பழனி எப்படி கூட்டமாக இருக்கா என்னங்கிறது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வந்தாச்சு. பழனி அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ போயிட்டு மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடி காணிக்கை கொடுத்துருக்காங்க. ஏய், நான் சொன்னேன்டி, வேண்டிக்கிட்டேன்டி. ஆட்டோக்காரங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, முடி கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை அடிக்க போகிறோம். இது வந்து வெளியே டோக்கன் வந்து வாங்க சொல்லுவாங்க. 200 rupees பால் குடம் அபிஷேகம் பண்ணுமா, மொட்டை அடிக்கணும் அப்படின்னாவே அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மொட்டை அடிக்கிறதுக்கு டோக்கன் வாங்க போகிறோம். இது வந்து பால் குடத்துக்கான டோக்கன். அதே மாதிரி மொட்டை அடிக்கிறவங்களுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணுமா, ஏன்னா அவங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு 100 rupees கொடுத்தேன். Oh.
ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை அடிச்சு நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம், எனக்கே ஒரு மாதிரி சையாக இருக்கா, எப்போ சீனாக இருக்கும் மொட்டை அடிச்சு. இல்லை டி, சீனாக இல்லை, சையாக இருக்குண்ணே. ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம நம்ம மூஞ்சியில் இருந்த முடி எல்லாம் போயிடுச்சா. விட்டு அழகாக இருக்க விட்டு, என்ன விட்டு அழகாக இருக்கணும். சரி வாக்கே விடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை அடித்தா பாலபிஷேகம் பண்ணணுமா, அதே மாதிரி அர்ச்சனைலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அர்ச்சனைக்கு அங்கே வாங்கியாச்சு, பால் வாங்கியாச்சு, இப்போ மொட்டை அடிச்சாச்சு. நேராக போய் ட்ரெயினில் ஏறிட்டு மேலே போய் சாமியை பார்க்க வேண்டியதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா பாலபிஷேகம், மொட்டை டோக்கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா. அதே மாதிரி பூஜை ஜாமான் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா. 200 இல்லை 500 ரூபா, 500 ரூபா தீட்டி விட்டாங்க. 500 ரூபா மொத்தம் 700 ரூபா ஆச்சு. இப்போ ட்ரெயினுக்கு போகிறோம். சொல்லவே இல்லையோவா, சொல்லவே இல்லைடா. அவங்க கொஞ்சம் அடுத்த டைம் நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அவங்க வீட்டில் இருந்து தேங்காய் பூ பழம்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கே காசு கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் சூதானமாக இருந்துக்கங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரோம், அதனால் எங்களுக்கு தெரியல, வேற ஒன்றும் இல்லை. காய் சனிதாங்க அடித்ததுனால எனக்கு இளநி குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இளநி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 30 ரூபா அந்த இளநி, நிறைய இருக்குது தண்ணி. எங்கிட்டு கிளம்பிட்டேன் ராக் மாதிரி இருக்கான், மண்டை பெருசா, மண்டை பெருசா, பாடி நல்லா பல்கா வச்சிருக்கனால மண்டை சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். பாடி பெருசா, மண்டை சின்னதாயிடுச்சு இருக்கா. என்ன விட்டு இப்போ நம்ம தான் கிளம்பணும். அரோகரா போட்டு நடடா. அரோகரா, அரோகரா படியேறப்ப சொல்லணும்டா. அரோகரா, அரோகரா சொல்லு. அரோகரா, அரோகரா, அரோகரா என்னடா அரோகராவே தொங்குது, நல்லா அழுத்தமா சொல்லடா. என்ன எவ்வளோ தூரம் போனோம்? சி, நடந்து வா. காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பழனி மலை, ஒரு கால்வாசியிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்ணுற? வீடு கட்டுறியா? இங்கே வீடு கட்டி, இங்கே வீடு கட்டி கல் வச்சுட்டு போனாட்டோம்னா வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஐதீகம். ஐதீகம் இல்லை, அவங்க மன திருப்தி. திருப்தி அப்படியாமா? நல்லா பெரிய வீடா கட்டுமா? ஒட்டு தங்கம் என்ன பண்றீங்க? இன்னொரு வீடு கட்டுறதுக்கா? நல்லா நல்ல மாடி வீடா கட்டுப்பா, அடுக்குமாடி வீடா. சரி, சூப்பர். வீடு கட்டிட்டு பழனி வருவோமா? விட்டு இன்னொரு வீடு கட்டினா கண்டிப்பா பழனி இதே படிக்கட்டில் வரேன். சரி வா. எங்க அர்ஜுன் கட்டின வீடு எது? இது வந்து எங்க அத்தை கட்டின வீடு. ஜிம்மி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா கூட பாப்பா பழனி வந்துட்டு இருக்காங்க. பாப்பா இங்க பாரு. தாத்தா கூட வரியா சாமி? போடா தாத்தா சொல்லு. ஏ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி மலை ஏறிட்டோம். வர வழியிலே பார்த்தீங்கன்னா நீர்மோர் கொடுத்தாங்க. படிக்கட்டில் வரவங்களுக்கு டயர்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீர்மோர் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சுல? நான் எங்கட குடித்தேன். ஆமாம், பாப்பாவுக்கு சேராதுன்னு ஜீவிதா குடிக்கல, ஆனால் கள்ளத்தனமாக குடித்தா. இல்லை சரி ஓகே, ஏன்னா நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், சூப்பர். ஆமாம், ஒரு எனர்ஜிக்காக கொடுத்தாங்க, அவங்களே சொன்னாங்க நல்லா குடிச்சிட்டு தெம்பா ஏறுங்க அப்படின்னாங்க. இன்னொரு டம்ளர் வாங்கி அர்ஜுனுக்கு தான் கொடுத்தேன் நான். அதே மாதிரி நாங்கள் போன டைம் வந்து எந்த ஃபெஸ்டிவலும் இல்லாத டைம், அதனால வந்து சாமியை ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தோம், ரொம்ப நேரம் இருந்து பார்த்தோம். சாமி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மிஞ்சில் கீழே இறங்கிட்டோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஞ்சுக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் 5 பேரும் மிஞ்சில் தான் போகிறோம். ஓட்டோ மிஞ்சில் அதுக்கு முன்னாடி போயிருக்கியா? மிஞ்சில் போனதில்லை. ஓகே, விஞ்சில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டு வரோம், எனக்குமே இது ஃபஸ்ட் டைம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில, போய் பார்ப்போம்.
பார்த்து பார்த்து நாங்கள் வந்து பழனி ட்ரிப்பை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். சாமி வந்து சூப்பராக பார்த்தோம். எங்கள் ஆளுக்கு மொட்டையும் போட்டாச்சு. எப்படி செம்மையாக இருக்குது மொட்டையா? மொட்டை அடித்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா எதனால் வேணுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன்ல. இது பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு டைம் வந்து ப்ரீச் பொசிஷன் போயிருந்தா, அந்த டைம் ஒரு டைம் வந்து பழனி வரேன்னு வேண்டியிருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து திரும்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப பயந்து போய் பழனிக்கு வந்து முட்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன். இது யாருக்குமே தெரியாது. இப்போ ரீசெண்டாக தான் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். ரீசெண்டாக தான் அம்மாவுக்கும் ஜீவிதாக்கும் சொன்னேன். நம்மளே மீறி ஒரு ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வேண்டுதல். ஓகே, அதுக்கப்புறம் பழனி வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த விஞ்செல்லாம் விஞ்ச் ட்ராவல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப த்ரில்லாக உனக்கு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பழனி வந்திருக்கேன். ஆனால் வந்து அந்த இதெல்லாம் வந்து இப்போ தான் ஏறி உட்காந்தோடனே அப்படியே பின்னாடி போகிற மாதிரி பயங்கரமாக சுற்றிருச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மொட்டையில் நான் வந்து ரொம்ப கந்தரகோளமாக இருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒரு அஞ்சு மாதம் அடித்தா எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லோரும் அழகு தான் மட்டும். நீங்கள் எங்கால் சூப்பராக தானே இருக்கும். அப்புறம் 4 மாதம் 5 மாதம் வந்து கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ரகடாக இருக்கேன். தாடி வளர்ந்துடும், முடி மட்டும் கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்கு கொஞ்சம் 5 மாதம் ஆகும்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் தள்ளி விட்டுறேன் அப்படியே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழனி இப்போ போகிறோம். சி, பழனி போயிட்ட முருகேசா. கொடைக்கானல் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுருந்துச்சு பழனி பக்கத்தில். சரி, நம்ம இதுக்காகலாம் டெடிக்கேட்டடாக வர முடியாது. நாங்கள் இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கொடைக்கானல் போகணும் அப்படின்னு பார்த்தா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறா. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக காஞ்சிபுரத்துலேருந்து வந்து கொடைக்கானல் பார்க்க முடியாது. அதனால சரி இந்த மாதிரி டைத்துலேயே போய் கொடைக்கானல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே கலந்து சாமியும் நாங்கள் வந்து சீக்கிரமாக பார்த்துட்டோம். ஆமாம் ஆமாம், அப்படியே போனோம்னா ஜாலியாக பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வாக் வரும். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவாக கொடைக்கானல் வாக் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜூஜி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஜாலியாக நிறைய ட்ரிப் போகலாம். வாங்க கொடைக்கானல் போகலாம்.